ஒரு சாலையில நம்ம நடந்து போய் கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்ல ஒரு குப்பை காகிதமோ நம்ம காலில் படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எட்டி அதை ஒரு உத உதச்சிட்டு சாலையில போயிட்டே இருப்போம். பக்கத்திலேயே கூட குப்பை தொட்டி இருக்கலாம், ஆனா ஒரு நிமிடம் கூட அந்த குப்பையை எடுத்து அந்த குப்பை தொட்டியில போடலாம்னு நமக்கு பொதுவா தோணாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாலையை ஒரு முறை பார்ப்போம், பார்த்தா என்ன தெரியும், அந்த வழி நெடுக குப்பைகளும் பிளாஸ்டிக் பாட்டில்களுமா தெரியும், குப்பை காகிதங்களும் கவர்களுமாக தெரியும். இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவு குப்பையா இருக்கு சாலை, நம்ம ஒருத்தர் இந்த காகிதத்தை இந்த துண்டு காகிதத்தை எடுத்து அந்த குப்பை தொட்டியில போடுறதால மட்டும் சாலை அழகாக போயிடுதா, இல்லையே நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம், நம்ம பாட்டுக்கு நடந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு போயிடுவோம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து, ஒரு சாலையில குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில போடாததுல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும், யாருக்காவது விபத்து ஏற்பட்டா சாலையில, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு எதற்கு யாராவது பார்த்து கொள்வாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சின்ன பரிவு, அக்கறை, தயவு, இரக்கம், இது எதுவுமே இல்லாம பெரிய விஷயங்களுக்கு எதுக்காவது என்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் அப்ப பண்ணிக்கிறேன், என்னால ஒரு வித்தியாசம் ஏற்படுத்த முடியும்னு வரும்பொழுது நான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், சின்னதா ஒரு தயவு காட்டுறது, ஒரு இரக்கம் காட்டுறது, ஒரு பரிவு காட்டுறது, இதெல்லாம் தான் பெரிய விஷயங்களாக மாறும். எப்பயுமே இந்த ஸ்மால் டிஃபரன்சஸ்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க. சின்னதா நம்ம பண்ற சில விஷயம் யாரோட வாழ்க்கையிலேயாவது அது பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு ஊர்ல ஒரு ஏரி இருந்ததாம், அந்த ஏரி பக்கமா எல்லாரும் நடைப்பயிற்சி ஓட்ட பயிற்சிக்கு எல்லாம் வருவாங்களாம், வாக்கிங் எல்லாம் வர்றதுக்கு காலையில பொழுதுல வருவாங்களாம். இப்படி வரும்பொழுது ஒரு இளம் பெண், எப்பொழுதுமே அங்க நடைப்பயிற்சி செய்யற வர ஒரு இளம் பெண் வந்து ஒரு பாட்டிய, ஒரு மூதாட்டிய வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்ப்பார்களாம். அந்த வயதான பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பைய கொண்டு வந்துட்டு அவங்க ஏதோ மும்மரமா ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது இந்த இளம் பெண்ணுக்கு தெரியலையா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆர்வம் தாங்காம இந்த இளம் பெண் என்ன பண்ணாங்கன்னா, சரி நீ போய் பாட்டிக்கிட்டே கேட்டுணும், பாட்டி நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வரீங்க, என்னதான் பண்றீங்கன்னு கேட்டுலாம் அப்படின்னு கிட்ட போனாங்களாம். கிட்ட போய் பார்த்தா பாட்டியோட பையில இருந்து ஒரு 3-4 ஆமைகள் எடுத்து பாட்டி வெளியில வைத்து அந்த ஆமையோட ஓடை வந்து சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். அந்த ஓடுல நிறைய பாசி அழுக்கெல்லாம் சேர்ந்து விடும், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கடல்லயே அது வாழ்றதுனால, அந்த ஏரியிலேயே வாழ்றதுனால, அதனால அதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்களாம் இந்த பாட்டி. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு கேட்டுச்சு, அந்த இளம் பெண் கேட்டாங்க, என்ன பாட்டி பண்றீங்க, ஏன் இந்த ஓடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆமைகளுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது பாட்டி சொன்னாங்களாம், அதுவாம்மா இந்த ஆமைகள் எல்லாம் வந்து வெகு காலம் உயிர் வாழக்கூடிய தன்மை உடையது, ஆனா பாரு இந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஷெல் பகுதி, இதுல வந்து நிறைய பாசி சேர்ந்துரும், அழுக்கு சேர்ந்துரும், அப்படி சேர்ந்து என்ன ஆகும்னா சூரிய ஒளி வந்து ஒழுங்காக அது மேல படாது, அதனால அதோட உயிர் வாழ சக்தியும் வந்து குறைந்து விடுமா, அதனாலதான் இதுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் வந்து வாரம் வாரம் வந்து ஒரு 5-6 ஆமைகளை இந்த மாதிரி எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி அதை திரும்பவும் தண்ணியில விட்டுருவேன், இதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டு இந்த பெண்ணுக்கு வந்து சிரிப்பு தான் வந்ததான், பாட்டிய கொஞ்சம் ஏளனமா பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சான், என் பாட்டி உலகம் முழுக்க 500,000 ஆமைகள் இருக்கு, இந்த 3-4 ஆமைகளை நீங்க சுத்தம் பண்றதுனால எல்லா ஆமைகளும் வந்து வெகு நாட்கள் உயிர் வாழ போதா, உங்களுக்கு எதுக்கு வயசான காலத்துல இந்த வேண்டாத வேலை பாட்டி, இந்த வெயில உட்காந்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த பாட்டி சிரித்து கொண்டே சொன்னாங்களாம், அது இல்லம்மா என்னால 500,000 ஆமைகளை வந்து சுத்தம் பண்ண முடியாதுதான், உலகத்துல இருக்கிற எல்லா ஆமைகளுக்கும் இந்த சேவை என்னால செய்ய முடியாதா, ஆனா என்னால இந்த 4 ஆமைகளோட ஆயுள் காலமை வந்து நீட்டிக்க முடியும், இந்த 4 ஆமைகளோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும், அது போதும் எனக்கு, அந்த திருப்தி போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்களாம். சொல்லிட்டு கூடவே அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அறிவுரையும் சொன்னார்களாம், எப்பவுமே நம்ம பண்ற விஷயம் பெருசா இருக்கணும், பெரிய அளவுல போய் எல்லார்கிட்டயும் சேரணும்னு நினைக்காதம்மா, சின்ன உதவியா இருந்தாலும் ஒருத்தரோட வாழ்க்கையில அது வந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா தயங்காம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவர்களோட வேலையை பார்க்க போயிட்டார்களாம். அப்போதான் இந்த இளம் பெண்ணுக்கும் உரைத்ததான், நம்மதான் இந்த ஓடுற வாழ்க்கையில வந்து எவ்வளவு சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அஜாகிரதையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கும், இதனால யாருக்கு என்ன உபயோகமா இருக்க போகுது, என்ன பிரயோஜனமா இருக்க போகுது, இதெல்லாம் ஒரு வேலையான்னு நம்ம போயிடுறோம். ஆனா யாரோட வாழ்க்கையிலயோ எங்கேயோ ஒரு வித்தியாசம் ஏற்படுது, அது எவ்வளவு சிறிதளவா இருந்தாலும் சரி. பரிவு, தயவு, இரக்கம், உதவி செய்யற இந்த மனப்பான்மை, இதெல்லாம் வந்து சாப்பாட்டுல போடுற உப்பு மாதிரி, உப்பு எவ்வளவு முக்கியம் ஒரு சாப்பாட்டுக்கு, இவ்வளவுதானே உப்பு போட போறோம், இதனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துருதுன்னு நம்ம என்னைக்காவது சமைக்கும் பொழுது நினைப்போமா, அந்த இவ்வளவு உப்புலதான் அந்த சாப்பாடோட ருசியே அடங்கி இருக்கு, உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த இவ்வளவு உப்பு இல்லைன்னா அந்த
சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியாது. அந்த மாதிரிதான் இந்த தயவு பரிவு எல்லாம் இவ்வளவா இருந்தா கூட போதும். ஏன்னா இதெல்லாம் குவாண்டிட்டி பத்தி யோசிக்கிற விஷயம் இல்ல, குவாலிட்டி பத்தி யோசிக்கிற விஷயம். இவ்வளவா நம்ம யாருக்காவது உதவி செஞ்சா கூட போதும், அது யாரோட வாழ்க்கையாவது ரொம்ப ருசியா மாத்திடும், யாரோட வாழ்க்கையில பெரிய அர்த்தம் கொடுக்கும். இன்னொரு சின்ன சுவாரஸ்யமான கதை ஞாபகம் வருது. இது வந்து உண்மையா அமெரிக்காவில 1953 வருடம் நடந்த ஒரு கதை. அங்க இருக்கிற மிஷிகன் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து கொஞ்சம் மனநலம் குன்றிய ஒரு இளைஞர் இருந்தாராம். அவனோட பெற்றோர்களால் கைவிடப்பட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ஹோம்லெஸ் சொல்லுவாங்க இல்லையா, வீடு வாசல் அற்ற போட்டுக்க நல்ல துணி இல்லாம சரியான சாப்பாடு இல்லாம அப்படியே தெருவுல சுற்றி கொண்டிருந்த ஒரு இளம் பையன். ஒரு முறை அவன் என்ன பண்ணா, இப்படியே தெருவுல அலைஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு தீயணைப்பு துறையோட அலுவலகம் இருக்கும் இல்லையா, ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆபீஸ், அங்க வந்து உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சோட எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஆனா தெரிஞ்சுக்கிறாங்க இவனுக்கு கொஞ்சம் மனநல வளர்ச்சி கம்மி, மனநலம் குன்றிய ஒரு பையன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க கொஞ்சம் பாவம் பாக்குறாங்க, சரி பாவம் பையன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறான், எப்படி இவனை வெளியில அனுப்புறது, ஒரு வேலை சாப்பாடாவது போடலாம் அப்படின்னு அவங்க அங்க பக்கத்துல சாப்பாடு இல்லாம அவனுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்து சரிப்பா நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு இவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இவங்க இந்த தீயணைப்பு துறை வீரர்கள் எல்லாம் போவாங்க இல்லையா, எங்கேயாவது தீ இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அழைப்பு வந்தவுடனே தீ அணைக்கிறதுக்காக அந்த வண்டி எல்லாம் விட்டுட்டு வேக வேகமா ஓடுவாங்க. அப்போ வந்து போகும்போது அந்த கதவை திறந்து விடுறது அந்த வண்டி இருக்கும் இல்லையா, தீயணைப்பு துறை வண்டி இருக்கும், இந்த தீயணைப்பு வண்டிய வச்சிருக்கிற அந்த குடௌனை வந்து அந்த கதவை திறந்து விடுறது, இவங்க எல்லாம் கிளப்பி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்தானா உடனே. ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம், இவங்க நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு இவங்க எல்லாம் வழி அனுப்பி வைத்தானா. இதை பார்த்த அந்த வீரர்களுக்கும் ஒரே உற்சாகமா, பாரு பையன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாலும் புரிந்து கொள்கிறான், சாப்பாடு போட்டோடே ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீயெல்லாம் அணைத்து விட்டு அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப வந்த போதும் இந்த பையன் கதவெல்லாம் திறக்கிறதுக்கு தயாரா நின்று கொண்டிருந்தானாம். இவர்கள் எல்லாம் வேலை முடிந்து வருவார்கள், நம்ம கதவை திறந்து விட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆர்வமா நின்று கொண்டிருந்தானாம். இதை பார்த்தோடனே இந்த திரும்பி வந்த தீயணைப்பு வீரர்களுக்கு எல்லாம் இன்னும் உற்சாகமா, பரவாயில்லையே அவன் வேலை எல்லாம் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இங்கே இரு, நாங்க உங்களுக்கு அப்பப்போ உனக்கு நாங்க சாப்பாடு வாங்கி தரோம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொன்னார்களாம். சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டுமே என்ன அப்படின்னு. இப்படி ஆரம்பித்த அந்த பையனோட பயணம், அந்த சிறு குழுவான அந்த தீயணைப்பு வீரர்களோட ஒரு சின்ன இரக்கம் பரிவு பாசம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 60 வருடம் அந்த பையன் அந்த தீயணைப்பு துறை அலுவலகத்துல வேலை செஞ்சான். வேலை செஞ்சாலும் என்ன, அவனுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அவனுக்கு ஏதாவது துணிமணி வேணும், அவனுக்கு செய்யற ஏதாவது தேவையான உதவி எல்லாம் செய்து கொடுப்பார்கள் அவ்வளவுதான். ஆனா அதற்கு அந்த பையன் வந்து இவர்களுக்கு கதவை திறந்து விடுறதும், அவர்கள் திரும்ப வரும்போது கதவை சாத்துறதும், அவர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, தீயணைப்பு வீரர்களுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதும், இந்த மாதிரி ஒரு ஆளாவே அந்த தீயணைப்பு துறை அலுவலகத்துல இவன் ஒரு முக்கிய ஆளாவே ஆயிட்டான். எப்படி அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தீயணைப்பு துறை அலுவலகத்தோட ஒரு சாவியை இவன் கிட்ட கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த வீரர்கள் தவிர இன்னொரு சாவி இவன் கிட்ட மட்டும்தான் இருந்தது. அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளாக மாறினான். அவர்கள் என்றோ செய்த ஒரு சின்ன உதவி, ஒருவேளை சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்த அந்த உதவி, ஒரு மனநலம் குன்றிய ஒரு இளைஞனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது. ஒரு கௌரவமான வாழ்க்கை, வீதியில போய் பிச்சை எடுக்காம, சாப்பாடு இல்லாம ஏதாவது ஒரு அசாதாரணமான நிலைமை ஏற்படாம, ஒரு நல்ல கௌரவமான சந்தோஷமான வாழ்க்கை ஒரு 60 வருடங்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருந்த தீயணைப்பு வீரர்கள் எல்லாம் அப்பவே பணி ஓய்வு பெற்றிருப்பார்கள். ஏன்னா 60 வருஷம் யாருமே அங்க பணி புரிந்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த தீயணைப்பு படை வீரர்களும் அவர்களுக்கு பின்னால வந்தவர்களும் வந்து இந்த பையனை, அதுக்கப்புறம் அவர் ஒரு நடுத்தர வயது ஆனதுக்கு அப்புறமும் சரி, கொஞ்சம் முதியவரா ஆனதுக்கு அப்புறமும் சரி, எல்லாருமே அனுசரணையாக அந்த ஆளை வந்து வேலையில வைத்துக் கொண்டார்கள். அவருக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவருக்கு வந்து தேவையான விஷயங்கள் செய்யறது, இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது. வெளிநாட்டுல மட்டும் இல்ல, உள்நாட்டுல நம்ம வீட்டு பக்கத்துல இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்யற ஆட்கள் ரொம்ப குறைவு. 1000கணக்கான விஷயங்கள் தான் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட முடியும். இப்படி ஏதாவது ஒரு செய்தி படிச்சோடனே நமக்கு, ஆஹா இன்னும் மனிதம் சாகல,
இன்னும் இரக்க குணம் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு நினைப்போமே ஒழிய நமக்கு அந்த குணம் இருக்கா, நமக்கு அந்த உதவி செய்யற மனப்பான்மை இருக்கா, நமக்கு அந்த தயவு பரிவெல்லாம் இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்கறதே இல்ல. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது நம்ம நினைக்கிற முதல் விஷயம் வேற யாராவது பாத்துக்கிட்டோம், நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்படும் போது, ஆஹா இவ்வளவு நல்ல வேலை பண்ணிருக்காங்க இல்லையா, இன்னும் வந்து மனிதாபிமானம் சாகல, நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நல்லது பண்ணும் பொழுது, இதனால எனக்கு ஏதாவது நல்லது திரும்ப நடக்குமா, இன்னைக்கு நான் நல்லது பண்றேன் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது எனக்கு பிரயோஜனமா இருக்குமான்லாம் யோசிக்காம, இன்னைக்கு நம்ம பண்ண நல்லது எங்கேயோ யாருக்கோ பிரயோஜனமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம அந்த நல்ல விஷயத்த பண்ணிக்கொண்டே இருக்கணும். மார்க் ட்வெயின் ரொம்ப அழகா ஒரு வரி சொல்லியிருப்பாரு, என்ன அப்படின்னா, இந்த கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு மொழி இருக்கு இல்லையா, இது வந்து காது கேளாதவர்களுக்கும் கேட்கின்ற ஒரு மொழி, கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் பார்க்க முடிந்த ஒரு மொழி அப்படின்னு. இது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்து. எனவே பெருசாதான் உதவி செய்யணும், யாராவது சூப்பர் ஹீரோ எல்லாம் வருவாங்க பெரிய பெரிய உதவி செய்யறதுக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்காம, சின்ன உதவி, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால இயன்ற உதவியை நம்ம செய்து கொண்டே இருப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய காணொளிகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மே சின்ன தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். மீண்டும் வரும் வெள்ளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.